நம்ம சேனலை நீ யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எங்கள் ஆண்டியோட யூஎஸ்ஏ மொட்டமாடி கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். அவங்க யூஎஸ்ஏலேருந்து இதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க. ஸோ இந்த கார்டனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடுத்த வீடியோவாக நம்ம சேனலில் மல்லிகைப்பூ இந்த சீசனில் பயங்கரமாக மல்லிகைப்பூ பூத்து குலுங்கிட்டுருக்கோம். ஸோ அதே டைமில் முல்லைப்பூ சீசனும் வரப்போகுது. ஸோ இது எப்படி நம்ம நிறையா பேருக்கு பூ கட்ட தெரியும், சில பேருக்கு பூவோட ஸ்டார்டிங் ஸ்டெப் கூட தெரியாது. ஸோ எப்படி நம்ம பூ கட்டுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், அதோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இந்த கார்டன் டூர். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கார்டனில் வச்சுருக்கிற செடி என்னென்னா பீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பீன்ஸ் செடி, ஒரு நல்ல ஒரு பெரிய கயிறில் கொடி மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு வந்த பீன்ஸாமா. ஸோ இதை வந்து விதைக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியே ஒரு நீளமாக ஒரு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஸோ அது கூடயே வந்துட்டு ஜாயிண்ட்டாக அவங்க பாகற்காய் செடியும் வச்சுருக்காங்க. பாகற்காய் செடி வந்துட்டு அந்த பீன்ஸ் செடி கூடயே அவங்க கண்டினியூஸாக வச்சுருக்காங்க. இன்னும் காய் வரல, பட் இலை மட்டும் இருக்குது. இங்கே வந்துட்டு புதினா வச்சுருக்காங்க. இது வந்து ரெட் ரேடிஷ். ரெட் ரேடிஷ் வந்துட்டு நல்லா குண்டாக வரும். ஸோ அது வர்ற வரைக்கும் இதை வச்சுருக்காங்க, ரெட் ரேடிஷ் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி மேலே வச்சுருக்காங்க. தக்காளி வந்துட்டு நிறைய தக்காளி இவங்க கார்டனில் வச்சுருக்காங்க. ஏன்னா தக்காளி தான் சீக்கிரமே வருதுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வெரைட்டியான தக்காளி வச்சுருக்காங்க. இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, அந்த மாதிரி ரெண்டு தக்காளி செடி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு தக்காளி செடி தான் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேயும் ஒரு விதமான தக்காளி செடி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் பூ ஆமாம். இது என்ன பூன்னு தெரில, சீடு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காங்க. பட் இது என்ன பூன்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் இது என்ன பூன்னு தெரியும். இது வந்துட்டு ஒரு செம்பருத்தி, செம்பருத்தி வந்துட்டு ஒரு சின்னதாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் இது வந்துட்டு வேஸ்ட் ஆகிற ஸ்டேஜில், கார்பேஜில் போடுற ஸ்டேஜில் இருந்துச்சு. அவங்க $1 இதை வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதை அவங்க அதை தனியாக ஒரு பாட்டில் கொடுத்துருந்தாங்க. இவங்க இதை வேறு ஒரு புது பாட்டில் புதுசாக மண் போட்டு இந்த செம்பருத்தி செடியை வச்சுருக்காங்க. இப்போ தான் லைட்டாக இலை தழுத்துலாம் வந்திருக்காமா. ஸோ அப்படியே இந்த செடிக்கு கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பாட்டில் துளசி வச்சுருக்காங்க. துளசி சீடு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கேட்னிக் அப்படின்னு ஒரு செடி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த இலை வந்து காஞ்சதுக்கப்புறமா இதை இந்த கேட்லாம் விளையாடும் இல்லைங்களா, அந்த டாய்ஸ் கூட இதை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கேட்டுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்குமாம்மா. ஸோ இவங்க வீட்டில் ரெண்டு கேட் வச்சுருக்காங்கங்கிறதுனால அதை வந்து அவங்க வச்சுருக்காங்க அந்த செடி. அது ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்காங்க. அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பூச்செடி வச்சுருக்காங்க. இன்னும் என்ன பூன்னு தெரில, வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே வந்துட்டு இது ஃபுல்லுமே ரேடிஷ் தான். இது எல்லாமே ரேடிஷ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரெட் ரேடிஷ். அப்புறம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரி கோல்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் செவ்வந்தி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்துட்டு வச்சுருக்காங்க. அதை ஒரு சின்ன பூவாக தான் இருந்துச்சு, அந்த பூவிலேருந்து வர சீட்ஸையே போட்டு போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கு. இன்னும் பூ எதுவும் வரல, ஸோ அதனால் அதை அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த பக்கம் வந்தோன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரேடிஷ் தான். இது வந்து பூசணிக்காவா தடியங்காவான்னு தெரிலையாமா. ஸோ அது ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு பாகற்காய் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு தக்காளி, இது கொத்தமல்லி. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா தழுத்து வந்திருக்கு, நல்லா பெருசாக வந்திருக்கு கொத்தமல்லி தலை. இது வந்துட்டு பச்சை மிளகாய், பூவும் இருக்குது காயும் இருக்குது. ஸோ அது வச்சுருக்காங்க, இது ஃபுல்லாக பச்சை மிளகாய். அடுத்து அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தக்காளி வச்சுருக்காங்க, இது ஒரு டைப் ஆஃப் தக்காளி. அப்புறம் இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு அவரக்காய் செடி. இது அவரக்காய் நல்லா ஒரு கயிறில் கொடி மாதிரி வந்திருக்கணுன்னா அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பச்சை மிளகாய். இன்னும் காய் எதுவும் வரல, பட் இன் பூ மட்டும் நல்லா பூத்துருக்கு. ஸோ அதை வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே மல்லிகைப்பூ. இப்போ அவங்க ஊரில் இதுதான் மல்லிகைப்பூ சீசன்னொன்னா மல்லிகைப்பூ இப்போ வந்திருக்கும், இன்னும் கொஞ்ச நாள்னா வராது. ஸோ அது மட்டும் மல்லிகைப்பூ ஒரு செடி, பெரிய செடியில் வச்சுருக்காங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மாமரம் வச்சுருக்காங்க. மாமரம் சின்னதாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து காஞ்சி போயிருமாமா. ஸோ இப்போ வின்டர் சீசன் இல்லைனோடனே லைட்டாக ஒரு இலை மட்டும் தழுத்து வந்திருக்கு, அதுக்கு இது வச்சுருக்காங்க. அவங்க உரத்துக்கெலாம் நல்ல நேச்சுரலாக முட்டைத்தோடு அந்த மாதிரிலாம் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இது இருக்குது.
இதுக்கு பக்கத்தில் இங்கே வந்துட்டு ஒரு தக்காளி செடி இருக்குது, தக்காளி அதுவும் ஒரு தக்காளி. அடுத்து இதுக்கு இங்கே இதை தான் சொன்னோம் இல்லையா, கேட்னப். இது வந்து கேட்டுக்கு பிடிச்சது. இது வந்து ஒரு பாக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி காஞ்ச இலைய போட்டு வச்சுக்குவாங்க. இது கேட்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்படி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க அந்த இலையெல்லாம் காஞ்சவொடனே இந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இது. இதில் வந்து அவங்க நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் ரெண்டு கேட் இருக்குன்னு. இது தான் அந்த ரெண்டு கேட், அவங்க வீட்டோட ரெண்டு கேட். அதை வந்து ஒரு அந்த பக்கம் ஒரு இதில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்தால் செடியெல்லாம் எடுத்துரும் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க அதை. ஸோ அதுதான் அந்த ரெண்டு கேட்டு. ஸோ இங்கே அந்த செடிக்கு இந்த பக்கம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் தக்காளி செடி. அடுத்து அப்படியே அங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு பெல் பெப்பர் வச்சுருக்காங்க. இதுவும் குடமிளகா தான், இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் பறிக்கணும். ஸோ அடுத்து இங்கே வந்தோன்னே இங்கே நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சள் செடி வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு இலை மட்டும் வந்திருக்கு மஞ்சள், இன்னும் வரல காய் மஞ்சள் வந்துருக்கு. இது எல்லாமே வந்துட்டு பூ வெரைட்டிஸ். இது என்ன பூன்னு தெரில, பட் சீடு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காங்க. இது என்ன பூன்னு இன்னும் தெரில. இது ஒரு கொத்தமல்லி, இதுவும் ஒரு பூ தான், என்னன்னு தெரில. அடுத்து இதுலேயும் வந்துட்டு ரேடிஷ் தான் வச்சுருக்காங்க. இதுவும் ரெட் ரேடிஷ், அப்புறம் ஒரு மேரிகோல்டு செவ்வந்தி வச்சுருக்காங்க. இது அவங்க ஃபஸ்ட்டு வச்ச மல்லிகைப்பூ. இன்னும் மல்லிகைப்பூ ஆனால் வரல, அதுக்கு பதிலாக அந்த கொத்த மல்லிலாம் வந்திருக்கு. அவங்களுக்கு இது இன்னும் வெட்ட இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருக்காங்க, இன்னும் வெட்டலை. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே தக்காளி வச்சுருக்காங்க, ஒரு டைப் ஆஃப் தக்காளி. அப்புறம் இது வந்துட்டு பச்சை மிளகாய், பெல் பெப்பர். இது ஒரு குடமிளகாய். அடுத்து இது வந்துட்டு செவ்வந்தி, இதுவும் ஒரு மேரிகோல்டு வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு மல்லிகைப்பூ இலை வச்சுருக்காங்க, ஒரு சின்ன மல்லிகைப்பூ. அந்த பெருசுலேருந்து ஒரு சின்னதாக விழுந்திருக்கு, அதை எடுத்து இதில் வச்சுருக்காங்க. இனி சீசன்னாக தான் வரும், இனிமேல் தான் வரும். ஸோ அது இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து இதுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு பொமிகிரானட் செடி, மாதுளப்பழம் செடி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு ரீசெண்டாக கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அதை ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே இருக்குது. இது ஒரு குச்சியில் நீட்டமாக வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அடுத்து இதுவும் ஒரு செவ்வந்தி தான், இது ரெண்டுமே செவ்வந்தி. இது வந்து பட்ரோஸ், இது பட்ரோஸ் செடி. இது அழகாக கலர் கலராக பூ வரும், அந்த ரோஸ் பட்ரோஸ் வச்சுருக்காங்க. அடுத்து இது ஒரு டைப் ஆஃப் பூ, இதுவும் ஒரு செவ்வந்தி. இது வந்துட்டு காராமல்லின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். நல்லா நீல நீளமாக பீன்ஸ் வரும், அதுதான் இந்த செடி. அது ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்காங்க. அது இன்னும் சின்ன பூ தான் பூத்துருக்கு, இன்னும் வரல. இதுவும் குடமிளகாய் தான். அடுத்து இது வந்துட்டு ஒரு தக்காளி செடி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு கலரை அழகான ஒரு பூ இருக்குது. இது பார்க்க அழகாக இருக்கும். இது டெய்ஸின்னு சொல்லுவோம், தமிழ் என்னென்னு தெரியல, டெய்ஸின்னு இங்கே இருக்கும் இங்கிலீஷில். ஸோ இது வந்து சொடக்கு தக்காளி. இதெல்லாம் வந்துட்டு நான் இந்த ஊர் சைடில் தான் நிறைய கிடைக்கும். இது சொடக்கு தக்காளி. இது அவங்க கடையில் கிடச்சிச்சுனோன்னு வாங்கி வச்சுருக்காங்க. பூ மட்டும் பூத்துருக்கு. அதுக்கு எப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு குடமிளகாய் தான். இது பாரிஜாதம், இது ஒரு டைப் ஆஃப் பூ. இது வந்து மொட்டு மட்டும் தான் இன்னும் விட்டுருக்கு, இன்னும் பூ பூக்கலை. பூ பூத்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பாரிஜாதம். அடுத்து இது வந்துட்டு ஆரஞ்சு, இது வந்து ஆரஞ்சு ஹைபிஸ்கஸ். இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, இன்னும் வளரலை, இலை மட்டும் வந்திருக்கு. இதுவும் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி தான். இதுவும் இன்னும் பூ மட்டும் வந்திருக்கு லைட்டாக. இது வந்துட்டு லாவெண்டர். இந்த பூ நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வைக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா அழகாக இருக்குல்ல. இது ஆக்சுவலாக சின்னதாக வந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இது வந்து ரெட்டிஷாக மாறும். இது லைட்டாக எல்லோயிஷ் கலரில் இருக்குது, இனி தான் ரெட்டிஷாக மாறும். இதுவும் பட்ரோஸ் தான். இது வந்து கலர் கலராக வந்திருக்கு, எல்லோ ஒயிட்டு ரோஸ் அப்படி சொல்லிட்டு கலர் கலராக இருக்குது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் பட்ரோஸ். அது ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஊரில் கோழி கொண்ட மாதிரியே ஒரு அழகான பூவாமா, பட் அது வாங்கி வச்சுருக்காங்க. பட் இந்த பூ பேர் என்னன்னு தெரில, கோழி கொண்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்து இது கத்திரிக்காய். இதுவும் கத்திரிக்காய், இன்னும் எதுவும் வரல. கத்திரிக்காய் இலை மட்டும் வந்திருக்கு. இதுவும் ஒரு கத்திரிக்காய் தான். இது பூ வந்திருக்கு, இன்னும் காய் வரல. ஸோ இது கத்திரிக்காய். அடுத்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இது வந்து ஆஃப்ரிக்கன் செவ்வந்தியாமா. நம்ம ஊர் செவ்வந்தி வேறு மாதிரி இருக்கும், இது வந்து ஆஃப்ரிக்கனில் வர செவ்வந்தியாமா. ஸோ அதுவும் ஒரு வாங்கி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு கத்திரிக்காய் தான், இதுவும் ஒரு டைப் ஆஃப் கத்திரிக்காய். அடுத்து இதுவும் ஒரு பூ. அப்புறம் இது வந்துட்டு பிங்க் ரோஸ். இது இவங்க கலர் கலராக ரோஸ் வச்சுருந்தாங்க, இதில் ஒரு பிங்க் ரோஸ். இது வந்துட்டு பூசணிக்காவா தடியங்காவான்னு தெரியலையாமா, லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க, வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒயிட் ரோஸ், இது ஒயிட் ரோஸ். இது இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க ஒயிட் ரோஸு. இது வந்து செம்பருத்தி.
அப்புறம் இது வந்து மாமரம் சொன்னாங்க இல்லையா, காஞ்சு போயிடுச்சு. அந்த காஞ்சு போன இலை கிடக்கு இப்போ தழுத்து வந்திருக்கு போல். ஸோ இதுதான் செம்பருத்தி. செம்பருத்தி வந்து இலை மட்டும் வந்திருக்கு, இனி வளர்ந்தால் தான் தெரியுமாமா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த பக்கம் ரெண்டு பெரிய பாட்டில் மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே மல்லிகைப்பூ. இது ரெண்டுமே வந்துட்டு இந்த டைம் சீசன்னோடனே எல்லாமே நல்லா பூத்துருக்கு. ஸோ இந்த டைம் மல்லிகைப்பூ சீசன் இல்லையா, அதனால மல்லிகைப்பூ மட்டும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இந்த ரெண்டு பெரிய பாட்லேயும் மல்லிகைப்பூ தான். இன்னும் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி விடணும் ரைட் சைட்லலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து ஒரு கார்டன் பெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க பாப்பாவோட தொட்டில், அதை வந்துட்டு லைட்டாக மரக்கட்டையினால் அடித்து இதை கார்டன் பெட்டாட்டம் ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, தொட்டில் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கார்டன் பெட்டாட்டம் ஆக்கி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு அவங்க ஸ்ட்ராபெரி போட்டு வச்சுருக்காங்க. ஸ்ட்ராபெரி பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ரெட் கலரில் ஒரு ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நீளமாக இருக்குது. ஸ்ட்ராபெரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில, பட் அழகாக இருக்குது ஸ்ட்ராபெரி. இங்கே பூ பூத்துருக்கு. இங்கே ரெண்டு காய் நல்லா எல்லோயிஷ் கலரில் இருக்குது, இன்னும் வளரலை போல். இது ஒன்று தான் ரெட்டிஷாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராபெரி. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன கொத்தமல்லிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே வெண்டைக்காய். அவங்க அந்த ரெண்டு செடியுமே சின்னதாக இருக்குது, வெண்டைக்காய் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது இது அதெல்லாமே வந்து வெண்டைக்காய். மற்ற செடியெலாம் அதுவாக வளர்ந்துருக்கு, அதெல்லாம் என்னென்ன செடினே தெரியல. பட் வெண்டைக்காய் மட்டும் ரெண்டு மூணு செடி நிற்குது. அடுத்து இந்த பக்கம் வந்து வந்தோன்னா இங்கே மணி பிளானட் வச்சுருக்காங்க. நம்ம எல்லாருமே வீட்டில் வச்சுருக்கோம்ல மணி பிளான்ட். ஸோ அதனால நீளமாக வளர்ந்துருக்கும், இவங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது வந்து இன்டோர் பிளான்ட்டு, இவங்க வந்து வெளியே வச்சுருக்காங்க, கொண்டு போய் உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நாளாக கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அது இங்கே நல்லா தழுத்து வந்திருக்கு. இது வந்துட்டு பிங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாமா, பிங்க் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் சின்ன பூவாக இருக்கும், சின்ன பூ மட்டும் வந்திருக்கு. ஸோ அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்து நிற்குது, அது இங்கே இருக்குது. அடுத்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு கார்டன் பெட்டு மாதிரி போட்டு வச்சு அதில் வந்துட்டு ஒரு செடியெலாம் வச்சுருக்காங்க. இது கேரட் செடி. இது என்ன செடின்னு தெரில, பட் வளர்ந்து மட்டும் வந்திருக்கு, என்ன செடின்னு தெரில. ஸோ அது வந்துட்டு அவங்க பாப்பா வந்து போட்டு வச்சுருக்கு. பூசணிக்காவா தடியங்காவான்னு தெரியலையாமா, பட் ஒரு காய் போட்டு வச்சுருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ரேடிஷ் தான். அடுத்து இது வந்துட்டு ஒரு சின்ன பாட்டில் கொத்தமல்லி, தேங்காய் சரட்டியில் ஓட்டை போட்டு கொத்தமல்லி வச்சுருக்காங்க. அது இங்கே ஒரு சின்ன இதில் இருக்குது. அடுத்து இங்கே இவ்வளோ தான். இது அவங்க வீட்டு ஃப்ரெண்ட்லையாமா, ஃப்ரெண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டன் பெட்டு மாதிரி போட்டு அதில் வந்துட்டு கலர் கலராக பூ வச்சுருக்காங்க. எல்லா பூவுமே அழகழகாக இருக்குது. வீட்டு முன்னாடி பூ வந்து அழகாக இருக்கும்ல, ஸோ அதனால் ஒரு சின்ன கார்டன் பெட்டு மாதிரி போட்டு அதில் பூவாக போட்டு வச்சுருக்காங்க. பூ எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன பாட்டில் துளசி வச்சுருக்காங்க, சின்னதாக நட்டு வச்சுருக்காங்க துளசி. அடுத்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பாலைவனத்துலலாம் வளரும், சன்கிளான்னு சொல்லுவாங்க, அந்த செடி வச்சுருக்காங்க. இதுக்கு லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். இது எல்லோ ரோஸ் வீட்டு முன்னாடி வச்சுருக்காங்க. அப்புறம் இதுவும் அதே மரம் தான். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டார் ஜாஸ்மின்னு வச்சுருக்காங்க. இந்த ஜாஸ்மின் அவ்வளோக்கும் ஸ்மெல் வராது, பட் இது வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும், ஸ்டார் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வீட்டு முன்னாடி வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே வந்துட்டு ஒரு ரோஸ் செடி வச்சுருக்காங்க, நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு, ரெட் ரோஸ் கலரில் இருக்குது. ரெட் ரோஸ் தான், ரெட் கலரில் நல்லா பூத்துருக்கு, நல்ல பெரிய ரோஸ்லாம் பூத்துருக்கு. இவங்க வீட்டில் நல்லா கலர் கலராக ரோஸ் செடி தான் நிறைய வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு ரோஸ் செடி வச்சுருக்காங்க, அங்கே ஒரு ரோஸ் வந்திருக்கு. ரெண்டு ரோஸ் நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அது இங்கே இருக்குது. அடுத்து இங்கேயும் ரோஸ் செடி தான். ஸோ அப்புறம் இங்கேருந்து இந்த கார்டனில் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒன்று ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. இதுவும் பார்க்க ஒரு அழகான பூ மாதிரி தான் இருக்குது, பட் அவங்களுக்கு என்ன பூன்னு தெரியலையாமா, ஆனால் நல்லா இருக்குது. ஒயிட் கலர், அதுக்குள்ளே ஒரு வைலட் கலரில் பூ மாதிரி இருக்குது. இது என்ன பூன்னு அவங்களுக்கு தெரியல, பட் அது அழகாக வீட்டு முன்னாடி தொங்க போட்டிருக்காங்க. அடுத்தவங்க கார்டன்லேயே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ட்ரீங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஆரஞ்சு ட்ரீலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு ஆரஞ்சு ட்ரீ. இந்த பக்கம் லெமன் ட்ரீ வச்சுருக்காங்க. இந்த லெமன் வந்துட்டு ஜூஸ் போடுறதுக்கு நல்லா இருக்குமாம்மா, பட் ஊருகா அதெல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இங்கே ரெண்டு ட்ரீ, ஆரஞ்சு ட்ரீ, லெமன் ட்ரீன்னு ரெண்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க கார்டன், அவ்வளோதான், எல்லாமே காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த கார்டன் டூரை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கார்டன் டூரை பார்த்தோன்னா உங்களுக்கும் ஏதாச்சும் ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் தான் மொட்டைமாடி கார்டன் வைக்க போகிறீங்க, இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி வைங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மொட்டைமாடி கார்டன் அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம மல்லிகைப்பூ சீசனுக்கு ஏற்ற மாதிரி மல்லிகைப்பூ எப்படி கட்டுறதுன்னு போட போகிறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ.